அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவான ஒரு சிலபஸ் சரிங்களா, இந்தியன் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு டாபிக் இந்தியாவின் அமைவிடம், அதாவது இந்தியாவோட அமைவிடம், அதுபோக இந்தியாவோட இயற்கை பிரிவுகள், மலைகள், காடுகள், பீடபூமிகள், அது சம்மந்தமாக பார்ப்போம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது பூமியில் அந்த அட்சரேகை தீர்க்கரேகை பரவலில் இந்தியாவோட அமைவிடம் என்ன அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. இப்போ நம்ம போன கிளாஸில் கூட தமிழ்நாட்டோட அமைவிடம் இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்தியாவோட தென்கோடி முனைனா குமரி முனை, 8°4 வட அச்சம், குமரி முனை 8°4 வட அச்சம் சரிங்களா. அதாவது அட்சரேகை அப்படின்னா லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்தியாவோட வடக்கு எல்லை, இது தெற்கு எல்லை, இது வடக்கு எல்லை, 37°6 சரிங்களா. இதுக்கு பேர் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா கோல், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட நினைவா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது இந்திய நிலப்பரப்பின் தென்கோடி முனை அப்படின்னா இங்கே வந்துட்டு குமரி முனை 8°4 சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னா இங்கே வந்துடும், அந்தமான் நிக்கோபாரோட கீழ்ப்பகுதி இங்கே வந்துடும் சரிங்களா. இதுக்கு பேர் வந்துட்டு இந்திரா பாயிண்ட், இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய நிலப்பரப்பின் தென்கோடி முனை, மொத்த இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னா இந்திரா பாயிண்ட், இந்திய நிலப்பரப்பின் தென்கோடி முனைனா குமரி முனை சரிங்களா. ரைட். இப்போ வடக்கு எல்லைனா 37°6 இந்திரா கோல் சரிங்களா. இது வட அச்சம், இதுவுமே வட அச்சம் தான். ரைட். அடுத்து கிழக்கு மேற்கு பரவல், அதே மாதிரி இதோட தூரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 32.14 கிலோமீட்டர் சரிங்களா, 3214 கிலோமீட்டர் சரிங்களா. அதே மாதிரி அதுக்கடுத்து இந்தியாவோட தீர்க்கரேகை பரவல்கள் சரிங்களா, கிழக்கு மேற்கு தீர்க்கரேகை பரவல் அது பார்த்தோம் அப்படின்னா 68°7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97°25 கிழக்கு தீர்க்கம் வரை சரிங்களா. தீர்க்கரேகை அப்படின்னா லாங்கிட்யூட், அட்சரேகைனா லேட்டிடியூட் சரிங்களா. இதுதான் இந்தியாவோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லை பரவல், அதே மாதிரி அட்சரேகை தீர்க்கரேகையோட அமைப்பு சரிங்களா. பொதுவாக இந்த தீர்க்கரேகை அப்படின்றது நேரத்தை அளவிடுறதுக்கு, உலக அளவில் இந்த நாட்டில் இன்றைக்கி எத்தனை மணி அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை அளவிடுறதுக்காக பயன்படுறது தீர்க்கரேகை. அதே மாதிரி ஒரு நாட்டோட அமைவிடம், காலநிலை, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அப்படின்னா அது வந்து அட்சரேகையை வச்சு தீர்மானிப்பாங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இந்தியாவில் வந்துட்டு நேரத்தை கணக்கிடுறதுக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்திலிருந்து ஒரு குழப்பமான மனநிலை தான் இருந்துகிட்டு இருந்தது சரிங்களா. சரியான முறையில் நேரத்தை கணக்கிட முடியல. ஏன் அப்படின்னா இப்போது குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேசக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நேரம் வித்தியாசப்படும் சரிங்களா. இப்படி இந்தியா முழுவதும் ஒரே நிர்வாகத்தில் இருக்கும்போது பல நேர வித்தியாசங்கள் வர்றதுனால அதில் நிறையா நிர்வாக குறைபாடுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தை கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 1884 இந்த ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எப்போ தீர்மானிக்கப்படுது அப்படின்னா 1906 கர்சனோட, லார்ட் கர்சனோட பீரியடில் இந்திய திட்ட நேரம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது தீர்மானிக்கப்படுது சரிங்களா. அது எதை அடிப்படையாக வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா இந்த தீர்க்கரேகை 82°30 அப்படின்ற தீர்க்கரேகை மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் வழியாக போகும் சரிங்களா. இந்த தீர்க்கரேகையை அடிப்படையாக வச்சு இந்தியா முழுவதும் நேரத்தை தீர்மானிக்கிறாங்க சரிங்களா. அதாவது இப்போ இன்னைக்கு காலையில் மிர்சாப்பூரில் 7 மணினா இந்தியா முழுவதும் அப்போதைக்கு 7 மணி அப்படின்ற மாதிரி சரிங்களா. ரைட். இப்போ இதுதான் இந்தியாவோட அட்சரேகை தீர்க்கரேகை பரவல்கள் சரியா. அதே மாதிரி இந்தியாவோட கிழக்கு மேற்கு தூரம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2933 கிலோமீட்டர் சரிங்களா. இதை அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவில் வந்துட்டு இந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு சாலை கூட போட்டிருப்பாங்க. இந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு சாலை இது ரெண்டும் சந்திச்சுக்கிற இடம்தான் ஜான்சி, மத்திய பிரதேசத்தில் ஜான்சி அப்படின்ற இடத்துல 2 சாலைகளையும் சந்திச்சு
சரிங்களா. நம்ம பார்க்கறதுக்கு இந்த பகுதி வந்து இந்தியாவோட மையப்பகுதி மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலேயே நேர அடிப்படையில் இந்தியாவோட மையப்பகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் தான். சரிங்களா, நாக்பூர் தான் இந்தியாவின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி காலையில் இன்றைக்கி சாயங்காலம் சென்னையிலேருந்து 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் டெல்லி நோக்கி போகுது. அதே மாதிரி டெல்லியில் காலையில் 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் டெல்லியிலேருந்து சென்னை நோக்கி கிளம்புது அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரெயினும் மறுநாள் மதியானம் 12 மணிக்கு கரெக்டாக நாக்பூரில் கிராஸ் ஆகும். சரிங்களா, அதனால் இந்தியாவோட மையப்பகுதி நேர அடிப்படையில் வந்துட்டு நாக்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் இந்தியாவோட வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லை பரவல். சரிங்களா, இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் போக தேவையில்லை, மேலோட்டமாக என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மிர்சாப்பூர் அப்படின்றதும் போன குரூப் 4ல 2019 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. மற்றபடி இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ரொம்ப பேசிக்காக உள்ள விஷயங்கள் தான். அதனால் குரூப் 1 அளவுக்கு இதில் இந்த இதில் வந்து அவ்வளோவா கேள்விகள் வர வாய்ப்பில்லை. இருந்தாலும் அடிப்படை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ரைட். இப்போது இதுக்கு அடுத்து அப்படின்னா இந்தியாவோட அண்டை நாடுகள் அதை பற்றி பார்ப்போம். இந்தியாவோட அண்டை நாடுகள் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா, இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தான் இருக்குது, சைனா, நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், ஆப்கானிஸ்தான். சரிங்களா, இதுதான் இந்தியாவோட அண்டை நாடுகள். இதில் அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்கிற நாடு வந்து பங்களாதேஷ், குறைவான எல்லையை பகிர்ந்து கொள்கிற நாடு ஆப்கானிஸ்தான். சரிங்களா, 106 கிலோமீட்டர். சரிங்களா, ஆனால் உண்மையிலேயே இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலேயே எல்லை இருக்கா அப்படின்னா கிடையாது. சரிங்களா, புவியியல் அதாவது அரசியல் மேப், பொலிட்டிக்கல் மேப்பில் வந்துட்டு இந்த பார்டரை வந்து இந்தியாவோட தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த பகுதி உண்மையிலே வந்துட்டு இந்தியா கிட்டே கிடையாது. இது நம்மளோட இறையாண்மைக்காக நம்ம போட்டு காமிக்கிற மேப். சரிங்களா, ஆனால் இந்த பகுதி இதில் பாதி வந்து அக்சை சீன் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அக்சை சீன். சரிங்களா, லடாக்குக்கு கிழக்கு பகுதியில். அதே மாதிரி இந்த பகுதி வந்துட்டு பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பில் இருக்கிறது, POK அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆனால் காஷ்மீர் வந்து என்றைக்குமே இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்றது இந்தியாவோட நிலைப்பாடு. நம்ம இந்தியர்களாகிய நம்ம எல்லாரோட நிலைப்பாடும் அதுதான். சரிங்களா, அதனால் நம்ம வந்து என்றைக்குமே முழுவதும் காஷ்மீர் முழுவதும் இந்தியாவோட தான் அப்படின்ற மாதிரி அந்த மேப்பில் இருக்கும். சரிங்களா, ஆனால் புவியியல் அடிப்படையில் பார்க்கும்போது அது இந்த பகுதி வந்து பாகிஸ்தான்கிட்ட இருக்கும், இந்த பகுதி வந்துட்டு சீனாட்ட இருக்கும். இதுக்கு இடையில் அந்த ஸ்ரீநகர், லே, லடாக். சரிங்களா, இதை சுற்றி இருக்கிற இந்த ரவுண்டு மட்டும்தான் இன்றைக்கி இந்தியா கிட்டே இருக்கிறது. சரிங்களா, இதுக்கு பேர் வந்து LOC, இந்தியா பாகிஸ்தான் எல்லை, லைன் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாதிரி இந்தியா சீனா எல்லை, LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு வரையறுக்கப்படாத எல்லை. இந்தியா பாகிஸ்தான் எல்லை அப்படின்றது வரையறுக்கப்பட்ட எல்லை. சரிங்களா, அப்போ ஆனால் இந்த ஆப்கானிஸ்தான் பகுதி வந்து உண்மையிலேயே இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிற கில்கிட், பல்ஜிஸ்தான் அப்படின்ற இடத்துல தான் அது வரும். சரிங்களா, ரைட், ஓகே. இப்போ இது வந்து நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள். வேறு கீழே வந்து ஸ்ரீலங்கா இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா, ரைட். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட புவியியல் அமைப்புகளை பற்றி பார்ப்போம். மலைகள், ஆறுகள், பீடபூமிகள், அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இமயமலை தொடர். சரிங்களா, இந்தியாவோட புவியியல் அமைப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இமயமலை தொடர். மேலே பாமியர் முடிச்சு, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பாமியர் முடிச்சிலிருந்து கிழக்கு பக்கமாக கிட்டத்தட்ட மியான்மர் வரைக்கும் பரவி இருக்கிற ஒரு மலைத்தொடர் தான் இமயமலை தொடர். இதை பற்றி நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நிறையா படிச்சிருப்போம். சரிங்களா, அதனால் ரொம்ப டெப்த்தாலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. மேலோட்டமாக இருக்கிற பேசிக் டேட்டா மட்டும் அது என்னென்று சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, இமயமலையை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ் ஹிமாலயா. சரிங்களா, டிரான்ஸ் ஹிமாலயா. இப்போ ரொம்ப நாளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே இதை ஓரளவுக்கு படிச்சிருப்போம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தேன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நடுவில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மத்திய இமயமலை, சென்ட்ரல் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க.
மத்திய இமயமலை இதையே மூணு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு இமயமலை. இதோட பேர் வந்து பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் சரிங்களா. இது உயரம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அது மாதிரி உயரம் கம்மியாக இருக்கிறது அப்படின்னா பூர்வாஞ்சல் வந்து மற்ற இமயமலைகளை விட உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா. இதில் வந்துட்டு அதிகமான சிகரங்கள் இருக்கிறது அப்படின்னா உயரமான சிகரங்கள்லாம் இந்த ஹிமாத்திரியில் வந்துடும் சரிங்களா. மத்திய இமயமலையில் இருக்கிற ஹிமாத்திரியில் வந்துடும். அதாவது உலகத்தில் இருக்கிற 14 உயரமான சிகரங்களில் 9 உயரமான சிகரங்கள் வந்து இமயமலை பகுதியில் தான் இருக்குது சரிங்களா. அதாவது எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜங்கா, காட்வின் ஆஸ்டின், K2 அந்த மாதிரி எல்லாமே சரிங்களா. இப்போ K2 இந்தியாவின் உலகின் உயரமான சிகரம்னா எவரெஸ்ட், அது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவின் உயரமான சிகரம்னா காட்வின் ஆஸ்டின், அதுவும் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. காட்வின் ஆஸ்டின்னா இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்குது, K2 அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆனால் ஒருங்கே காஷ்மீர் முழுவதும் இந்தியாவோட ஒரு பகுதி அப்படின்றதுனால K2 வந்து நம்ம இந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா. அதே மாதிரி கஞ்சன்ஜங்காவும் இந்த பகுதியில் தான் இருக்கும் சரிங்களா. மவுண்ட் கைலாஷ் சரிங்களா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிந்து நதி, கங்கை நதி இந்த மாதிரி வற்றாத ஜீவ நதிகள் உருவாகிறது எல்லாமே அந்த மவுண்ட் கைலாஷோட பக்கத்தில் இருக்கிறத. மானசரோவார், செமாயும் டாங் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஏரிகளில் உருவாகிறது தான் சிந்து நதி, பிரம்மபுத்திரா. அதே மாதிரி கங்கோத்திரியில்ன்ற பனியாறில் உருவாகிறது தான் கங்கை நதியும் கூட சரிங்களா. ரைட். இப்போது இந்த டிரான்ஸ் ஹிமாலயாவில் இருக்கிற முக்கியமான மலைத்தொடர் அப்படின்னா லடாக் மலைத்தொடர் சரிங்களா. அதே மாதிரி ஜஸ்கர் மலைத்தொடர், இது ரெண்டும் டிரான்ஸ் ஹிமாலயாவில் இருக்கிற முக்கியமான மலைத்தொடர் சரிங்களா. அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான பனி ஆறு சரிங்களா, கிளேசியர், அதுதான் சியாச்சின் சரிங்களா. சியாச்சின் கிளேசியர், இந்த சியாச்சின் வந்து இன்றைக்கி வந்து இந்திய இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. 1985 ஆப்ரேஷன் மேகதூத் 1985 ஆப்ரேஷன் மேக்தூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ நடவடிக்கையின் மூலமாக சியாச்சின் பகுதியை வந்துட்டு இந்திய இராணுவம் கைப்பற்றியிருப்பாங்க சரிங்களா. உலகின் உயரமான போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டும் சியாச்சினை தான் சொல்லுவாங்க. அங்கே முத முதன் போன இந்திய ஜனாதிபதி அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை சரிங்களா, அவர் தான் அங்கே முத முதன் போயிருப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் போயிருப்பாங்க சரிங்களா. நரேந்திர மோடி நம்ம பிரதமர் அவர்களும் அங்கே போயிருப்பாங்க சரிங்களா. ரைட். அதுக்கப்புறம் உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு பாமீர் முடிச்சுகளை சொல்லுவாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாவுக்கு வந்து இருக்கிற இன்னொரு பேர் வந்து திபெத்திய இமயமலை. ஏன் அப்படின்னா அதில் பெரும்பான்மையான பகுதி வந்து திபெத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்துட்டு திபெத்திய இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரைட். அதுக்கடுத்து ஹிமாச்சல் சரிங்களா. ஹிமாச்சல் பார்த்தோம் அப்படின்னா இமயமலை பகுதியில் இருக்கிற கோடை வாழிடங்கள் எல்லாமே ஹிமாச்சலில் தான் இருக்குது. சிம்லா, டார்ஜிலிங், நைனிடால் இது எல்லாமே ஹிமாச்சல் பகுதியில் தான் இருக்குது சரிங்களா. ஹிமாத்ரி, ஹிமாச்சல். அதுக்கடுத்து உயரம் குறைவானது சிவாலிக் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உயிர் படிப்பு அலாரம் வேற ஒன்று ஒன்று அடுத்து பாருங்கள். உயரம் குறைவானது அப்படின்னா சிவாலிக் சரிங்களா. இதுக்கு அடுத்து கிழக்கு இமயமலை சரிங்களா. கிழக்கு இமயமலை இன்னொரு பேர் தான் என்னென்னு பார்த்தோம், பூர்வாஞ்சல் சரிங்களா. இங்கே தான் வந்துட்டு நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே இதில் வந்துடும். செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வடகிழக்கு மாநிலங்கள் சரியா. இதில் தான் ஷில்லாங் பீடபூமியும் இங்கே தான் இருக்குது, மேகாலயாவில் இருக்கிற ஷில்லாங் பீடபூமி சரிங்களா. அதாவது உலகில் அதிகமான மழை பெய்கிற பகுதி மவுண்ட் சின்ட்ரோம் இதுவும் இங்கே தான் இருக்குது சரியா. ரைட்டு. இது வந்து இமயமலை தொடர் சரியா. இதுக்கு அடுத்து முக்கியமான மலைத்தொடர்னால் மேற்கு தொடர்ச்சி மலை சரிங்களா. நம்ம போன கிளாஸில் கூட பார்த்துருப்போம் மேற்கு தொடர்ச்சி மலை. இதுக்கு பேர் வந்துட்டு சயாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சயாத்ரி அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை சரிங்களா. மேலே தெற்கு குஜராத் பகுதியிலிருந்து ஆரம்பித்து கீழே தமிழ்நாட்டோட மருதுவாள் மலை சரிங்களா, சுவாமி தோப்பில் இருக்கிற மருதுவாள் மலை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பரவி இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலை, இது வந்து தொடர்ச்சியற்ற மலை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. இதில் கிழக்கு தொடர்ச்சி மலையிலே உயரமான பகுதி அப்படின்னா ஒடிசாவில் இருக்கிற மகேந்திரகிரி சிகரம். மகேந்திரகிரி சிகரம்
சரிங்களா. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மகேந்திரகிரி சிகரம் இருக்கும் சரிங்களா. அதுக்கு இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது. இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற உயரமான சிகரம்னா மகேந்திரகிரி, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற உயரமான சிகரம்னா ஆனைமுடி. போன கிளாஸ்லேயே அது பார்த்துருப்போம் சரிங்களா. ரைட், இவ்வளோ தான். அதே மாதிரி இந்த பக்கம் ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்குது, எங்கே, ராஜஸ்தானில் சரிங்களா. உலகின் பழமையான மடிப்பு மலை அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர், இளமையான மடிப்பு மலை அப்படின்னா இமயமலை தொடர் சரிங்களா. அதாவது டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்ஸ் சரிங்களா, இதனால் உருவானதுதான் இமயமலை தொடர். அதாவது ஒரு பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் கூண்டுவானான் இளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் சரிங்களா. அந்த இரு நிலப்பகுதிக்கு இடைப்பட்ட ஒரு கடல் பகுதி இருந்திருக்கும், அதோட பேர் தான் டெத்திஸ். அந்த கடல் பகுதிக்கு உள்ளே இருந்த நிலம் மேலே எழும்பி வந்ததுனால வந்தது தான் இமயமலை சரிங்களா. அதனால தான் இன்றைக்கும் இமயமலை பகுதியில் வந்துட்டு நிறையா கடலடி படிமங்கள் எல்லாமே கிடைக்குது சரிங்களா. ரைட், அடுத்து பாருங்கள். இப்போ இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் சரிங்களா, இன்றைக்கி ராஜஸ்தான் வந்துட்டு பாலைவனமாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் தான். ஏன் அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்றோட ஒரு கிளை வந்து இந்த பக்கமாக போகும் சரிங்களா, தெற்கு குஜராத் வழியாக இந்த பக்கமாக போகும். இந்த இடத்துல இந்த பருவக்காற்றை தடுப்பதற்கான மலைப்பகுதி எதுவுமே கிடையாது சரிங்களா. ஆனால் ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, பருவக்காற்று போகிற திசையிலேயே இருக்குது, இப்படியே இருக்கிறதுனால காற்றை தடுக்க முடியாது சரிங்களா. அதனால் என்னது அப்படின்னா மழை பெய்யுறது கிடையாது சரிங்களா. அதனாலேயே ராஜஸ்தான் வந்துட்டு பாலைவன பகுதியாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கைகா குன்றுகள், அமர்கண்டாக் மலைப்பகுதிகள், இந்த மாதிரி நிறையா மத்திய இந்திய பகுதிகளில் வந்துட்டு நிறையா சிறு சிறு குன்றுகள் மலைப்பகுதிகள் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ரைட்டு, அதே மாதிரி தான் அந்த மகாநதி, நர்மதா ஆறுகள் எல்லாமே இந்த மலைத்தொடர்களில் உருவாகி இப்படி போகிறது தான் சரிங்களா. இப்போது நீ நம்ம கரெக்டாக சென்னையிலேருந்து நம்ம இப்போ டெல்லியில் நோக்கி ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா, தென்னிந்தியாவோட வெப்பநிலையும் வட இந்தியாவோட வெப்பநிலையும் மாறுபடுறத வந்துட்டு நம்ம உணரலாம். பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம அந்த மாறுபாட்டை உணர முடியும் சரிங்களா. ஏன் அப்படின்னா, இந்த பகுதி ஃபுல்லாகவே என்னது தான்னா தக்காண பீடபூமி தான். தென்னிந்திய நிலப்பகுதிகள் ஃபுல்லாகவே தக்காண பீடபூமியில் தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட பகுதி வந்து ஒரு இதோடு முடிஞ்சிடும் சரிங்களா. அதனால் இந்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு வெப்பமான தக்காண பீடபூமி பகுதியாக தான் இருக்கும். இதை தாண்டும் போது தான் இந்த கடகரேகை, இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் அச்சக்கோடு அப்படின்னா கடகரேகை சரிங்களா. இதுதான் இந்த பக்கம் உள்ளது எல்லாமே மித வெப்பமண்டலமாகவும் அங்கிட்டு உள்ளது எல்லாமே மித வெப்பமண்டலமாகவும் இருக்கும். இந்த காலநிலை மாறுபாட்டை நம்ம கரெக்டாக மத்திய பிரதேசத்தோட இட்டார்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது மத்திய பிரதேசத்தில் சரிங்களா. அந்த இடத்த எக்ஸாக்டாக நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்ம உணர முடியும் சரிங்களா. வெப்பத்தையும் மித வெப்பத்தையும் நம்ம உணர முடியும் சரிங்களா. இதுதான் இந்தியாவோட அடிப்படையான மலைத்தொடர்கள் சரிங்களா. இதுக்கு அடுத்து பீடபூமி அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே பல கிளாஸில், நிறைய கிளாஸஸில் பல தடவை சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டையும் படிக்கும்போது மேப்பை யூஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அவ்வளோ சீக்கிரம் எதுவும் நமக்கு மறக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேப்பை பயன்படுத்தி படிக்கிற மாதிரியே பார்க்கணும் சரிங்களா. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஸ்டேட்டு எங்கே இருக்குது, அதோடய தலைநகரம் என்ன, அந்த பகுதிக்கு என்ன சிறப்பு இருக்குது சரிங்களா. அங்கே இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்கள், மலைப்பகுதிகள், ஆறுகள், வனவிலங்கு சரணாலயங்கள் சரிங்களா. இது ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்படியே நம்ம கண்ணு முன்னாலே எல்லாம் இருக்கிற மாதிரியே நம்ம யோசித்து பார்த்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. ரைட், அடுத்து பாருங்கள். இப்போது இந்தியாவின் அமைவிடம் பார்த்துட்டோம், மலைகள் பார்த்துட்டோம் சரிங்களா. அடுத்து பீடபூமிகள் சரியா. இப்போ இந்தியாவோட முக்கியமான மிகப்பெரிய பீடபூமி அப்படின்னா தக்காண பீடபூமி சரிங்களா. தக்காண பீடபூமி கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது தான் இந்த தக்காண பீடபூமி சரியா. கோண்டுவானா நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு பகுதி தான் இது சரியா. இதோட
வடமேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான பீடபூமி தான் மாளவ பீடபூமி. மாளவ பீடபூமி சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதுனா பண்டேல்கண்டு, அதாவது உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைலேண்ட்ஸ், பண்டேல்கண்டு, பாகல்கண்டு. இந்த பக்கம் இருக்கிறத இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த ஒரு பீடபூமி தான் இது, சோட்டா நாக்பூர் பீடபூமி சரிங்களா. அதாவது சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒரிசாவில் ஒரு சில பகுதி, இது எல்லாம் சேர்த்தது தான் சோட்டா நாக்பூர் பீடபூமி சரிங்களா, ரைட். இதில் இன்றைக்கி தக்காண பீடபூமியோட மேற்கு பகுதி, மேற்கு எல்லையாக இருக்கிறது தான் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு எல்லையாக இருக்கிறது தான் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிங்களா, ரைட். இப்போ இது வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பீடபூமி பகுதிகள் சரிங்களா, ரைட். அதே மாதிரி உயரமான பீடபூமி சரிங்களா, உலகின் உயரமான பீடபூமி அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா லடாக் பீடபூமி சரிங்களா. இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஏரி தான் பாங்காங் ஏரி, பாங்காங் ஏரி சரிங்களா. இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலே வந்துட்டு எல்லையில் சண்டை நடந்து பிரச்சனை நடந்தது, அது வந்து இந்த பாங்காங் ஏரி தொடர்பாக தான் சரிங்களா. இந்த பாங்காங் ஏரிக்கு ஒரு சிறப்பு இருக்குது, உலகின் உயரமான இடத்தில் உள்ள உப்பு நீர் ஏரி எதுனா அது பாங்காங் ஏரி தான் சரிங்களா. ஏன் அப்படின்னா இமயமலையில் இருக்கிற அந்த பனி ஆறுகள் மூலமாக பாறைகளில் இருக்கிற உப்புத்தன்மை வந்து அடித்து வரப்பட்டு அது ஏரியா இருக்கிறதுனால தான் அது வந்து உப்பு நீர் ஏரியாவும் இருக்குது சரிங்களா. நன்னீர் ஏரி கிடையாது, உப்பு நீர் ஏரி, பாங்காங் ஏரி, உலகின் உயரமான உப்பு நீர் ஏரி, உயரமான இடத்துல இருக்கிற உப்பு நீர் ஏரி சரிங்களா, ரைட். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமவெளி பகுதிகளை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சமவெளி பகுதிகள், இப்போது இந்த சமவெளிகளில் வந்துட்டு முதல்ல நம்ம எங்கேருந்து பார்க்கோம் அப்படின்னா பாபர் சமவெளி சரிங்களா. அதாவது உயரமான இமயமலையில் உயரமான மலை தொடர்னா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். சிவாலிக்னால் உயரம் குறைவானது கடைசியாக, அதுக்கு கீழே அப்படியே சமவெளி பரப்பு வந்து ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதில் முத முதன்னு இருக்கிறது வந்துட்டு பாபர் சமவெளி, இது வந்து கொஞ்சம் கரடு முரடான சமவெளியாக இருக்கும் சரிங்களா. பொதுவாக நம்ம ஒரு கோடை வாழிடத்துக்கு போகிறோம் சரிங்களா, மலை ஏறுறதுக்கு முன்னால் அதை நெருங்க நெருங்க அந்த நிலப்பரப்போட தன்மை மாறிக்கிட்டே வரும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இந்த மாற்றங்களை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சமவெளி அதாவது நம்ம வயல் வரப்பு நிறைந்த ஒரு சமவெளியில் இருப்போம், அடுத்து அந்த மலைப்பகுதியை நெருங்க நெருங்க கரடு முரடான ஒரு பாறைகள் அதிகமான ஒரு நிலப்பரப்பை நெருங்கி அதுக்கப்புறம் முழுவதும் மலைகளால் ஆன நிலப்பரப்பை நம்ம நெருங்குவோம் சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி வந்து டெல்டா பகுதி சரிங்களா. அதுக்கு அடுத்து போகும்போது இந்த பகுதி ஃபுல்லாகவே நல்லா விவசாயம் நிறைந்த ஆற்று சமவெளியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம நெருங்க நெருங்க இந்த பாங்கர் சமவெளி வந்துடும், கொஞ்சம் கரடு முரடானது. அதை தாண்டி நம்ம மேலே போகும்போது மலைத்தொடர், இமயமலைத்தொடர் அப்படியே ஆரம்பிச்சிடும். அதில் முதல் இது சிவாலி, ஹிமாச்சல், ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போயிடும் சரிங்களா. அதில் இப்போ நம்ம சமவெளிப்படி பார்க்கும்போது முத முதன்னு பார்த்தோன்னா பாபர் சமவெளி, இது வந்து ஒரு கரடு முரடான சமவெளியாக இருக்கும் சரிங்களா. கற்கள் அதே மாதிரி துகள்களுக்கு இடையான இடைவெளி வந்துட்டு இந்த சமவெளி பகுதியில் வந்துட்டு அதிகமாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பாபருக்கு அடுத்து இருக்கிற சமவெளி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஈரப்பதமான சமவெளி, அதுக்கு பேர் வந்து தராய் சமவெளி சரிங்களா. நல்லா நீர்வளம் மிக்க காடுகள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி தான் தராய் சரிங்களா. அதனால் பெரும்பாலும் வனவிலங்கு சரணாலயங்கள் எல்லாமே இந்த தராய் சமவெளி பகுதியில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னென்னு பார்த்தோம் நம்ம, தராய்க்கு அடுத்து பாங்கர் சமவெளி. இது வந்துட்டுன்னா இப்போ நம்ம மக்களோட வாழ்விடங்களில் வந்துடும் இந்த பாங்கர் சரிங்களா. விவசாய நிலங்கள் நிறைந்த பகுதி, அதே மாதிரி நல்ல ஒரு வளமான வண்டல் மண், கருப்பு நிறம் கருமை நிறம் கொண்ட நல்ல வளமான வண்டல் மண் கொண்ட பகுதி தான் இந்த பாங்கர் சமவெளி சரிங்களா. விவசாயத்திற்கு உகந்தது சரியா. இதுக்கு அடுத்து இருக்கு வர்ற சமவெளி தான் காதர் சமவெளி சரிங்களா. காதர் இது வந்து ஒரு சேற்று நிலம்,
பெட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட் லேண்ட்னு சொல்லுவாங்க, சேற்று நிலம். அதே மாதிரி புதிய வண்டல் மண்ணும் இந்த காதர் சமவெளி தான். பாங்கர் அப்புடின்னா பழைய வண்டல் மண், காதர் அப்புடின்னா புதிய வண்டல் மண். சரிங்களா, ரைட்டு. இது எல்லாம் போக கடைசியாக ஆற்றோட கழிமுக பகுதியாக இருக்கிறது தான் என்னது, டெல்டா சமவெளி. சரிங்களா, டெல்டா சமவெளி. இது ஏன் டெல்டா சமவெளின்னு சொல்கிறாங்கன்னா, கடல் பகுதியை நெருங்க நெருங்க ஆற்றோட வேகம் குறையும். சரிங்களா, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆறு பல கிளைகளாக பிரியும். இப்படி பல கிளைகளாக பிரிகிறது அப்படின்றது முக்கோண வடிவமாக டெல்டா சிம்பல் மாதிரி இருக்கிறதுனால அதை வந்துட்டு டெல்டா சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, குறிப்பாக இன்றைக்கி கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா உலகின் மிகப்பெரிய டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு சுந்தர்பன்ஸ், சுந்தரவன காடுகளும் இந்த கங்கை பிரம்மபுத்திரா பகுதியில் தான் இருக்குது. சரிங்களா, இதுதான் டெல்டா சமவெளி. அதே மாதிரி இதுக்கு அடுத்து உள்நாட்டு சமவெளிகளில் பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான் சமவெளின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜஸ்தான் வந்து பாலைவனம், பொதுவாக சமமான நிலப்பரப்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே சமவெளின்னு தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, பிளைன்ஸ். சரிங்களா, இந்த ராஜஸ்தான் சமவெளி அதாவது ஆரவள்ளி மலைத்தொடர் இங்கே இருக்கும். ஆரவள்ளிக்கு மேற்கு பகுதியில் இருக்கிறது என்னது, தார் பாலைவனம். அதே ராஜஸ்தான் சமவெளியோட ஒரு பகுதி. அதுலேயும் அந்த தார் பாலைவனத்தோட மேற்கு பகுதியில் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருஸ்தலி, முழுவதும் மணல் பாங்கான பகுதி. சரிங்களா, அதுக்கு பேர் வந்து மருஸ்தலி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, அதுக்கு கிழக்கு பகுதியில் இந்த பாலைவனத்தோட கிழக்கு பகுதி ஆரவளம், ஆரவள்ளி மலைக்கும் தார் பாலைவனத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் வந்து செமி டெசர்ட், அரை பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி டெசர்ட், மணலும் கற்களும் கலந்த பகுதி, அது செமி டெசர்ட். சரிங்களா, மருஸ்தலி அப்படின்றது முழுவதும் மணற்பாங்கான ஒரு பாலைவனம். சரிங்களா, இதுதான் ராஜஸ்தான் சமவெளி. இதுக்கு அடுத்து அப்படின்னா கடற்கரை சமவெளிகள் சொல்லுவாங்க. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிச்சிடலாம். சரிங்களா, இந்த மேற்கு கடற்கரை சமவெளியை வந்துட்டு மூணு பிரிவாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படின்னா கொங்கண கடற்கரை. சரிங்களா, ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த பகுதிக்கு பேர் கொங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கோவாவில் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னா கொங்கணி மொழி பேசுவாங்க. அது அடிப்படையாக வச்சு இந்த பகுதியை கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால தான் இந்த பகுதியில் மும்பை தலைமையிடமாக வச்சு கொங்கன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே மண்டலமும் இங்கே உருவாக்கியிருப்பாங்க, கொங்கன் ரயில்வே. சரிங்களா, ரைட்டு. இதுக்கு அடுத்து நடுவில் இருக்கிற கடற்கரை சமவெளி, கர்நாடகா பகுதியில் நடுவில் இருக்கிற கடற்கரை சமவெளிக்கு பேர் கனரா கடற்கரை. சரிங்களா, அதுக்கடுத்து கீழே கடைசியாக இருக்கிற மேற்கு கடற்கரை சமவெளியோட தெற்கு பகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மலபார் கடற்கரை. சரிங்களா, இப்போ வடக்கு பகுதின்னு பார்த்தோம் கொங்கண கடற்கரை, மத்திய பகுதி கனரா கடற்கரை, தெற்கு பகுதினா மலபார் கடற்கரை. சரிங்களா, அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளியை பார்த்தோம் அப்படின்னா மகாநதியிலிருந்து கிருஷ்ணா வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட பகுதி, இதுக்கு பேர் வந்து வட சர்க்கார் சமவெளி. அதுக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக இந்த பகுதி ஃபுல்லாகவே சோழமண்டல கடற்கரை. சரிங்களா, சோழமண்டல கடற்கரை. சரியா, அதாவது வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் அப்படின்றதே சோழர்களின் கடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அதோட ஒரு கீ பாயிண்ட்டாக பெங்கால் இருக்கிறதுனால அது பேர் வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது ஒரு நிலையான பேராக மாறிடுச்சு. சரிங்களா, சோழர்களின் ஏரி அப்படின்னு கூட வங்காள விரிகுடாவை தான் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தது வந்து சமவெளிகள். சரி, அடுத்து தீவுகளை பற்றி பார்த்துருவோம். கடைசியாக முக்கியமானது ஆறுகளை பற்றி பார்த்துருவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இமயமலையில் உருவாகிற ஆறுகள், அதுக்கப்புறமா தீவுகளை பற்றி பார்ப்போம். சரிங்களா, இமயமலையில் உருவாகிற ஆறுகளில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்து. சரிங்களா, எங்கே உருவாகுது, மவுண்ட் கைலாஷ்
பக்கத்தில் மானசரோவார் ஏரி, மானசரோவார் ஏரி சரிங்களா, இந்த பகுதியில் உருவாகி அப்படியே லடாக்கோட ஜஸ்கர் மலை தொடர் வழியாக உள்ளே வந்து காஷ்மீர் காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ராகி அரேபியன் சீல வந்து கலக்கும் சரிங்களா. இதுதான் சிந்து நதி அப்படின்றது சரிங்களா. இதோட கிளை நதிகள் அப்படின்னா ஜீலம், சீனாப், ஜீலம், சீனாப், பியாஸ், ராபி, சட்லஜ் சரிங்களா. இதெல்லாம் சிந்து நதியோட கிளை நதிகள் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஆறு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பாஞ்சிக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்குரிய நாடுகள் அப்படின்றதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1960 வந்துட்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க சரிங்களா. அந்த ஒப்பந்தம் படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிந்து ஜீலம் சீனாப் இந்த மூன்று ஆறுகள்லையும் வர்ற நீர் வந்து முழுவதும் பாகிஸ்தானுக்கு உரியது. அதில் வந்துட்டு இந்தியா வந்து பங்கு கோர முடியாது சரிங்களா. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பியாஸ், ராவி, சட்லஜ் இந்த மூன்று ஆறுகளும் இந்தியாவுக்கு சொந்தமானது சரிங்களா. இதில் வந்துட்டு இந்தியாவில் பாயிற இந்த இதில் வந்துட்டு இந்தியா எதுனாலும் செஞ்சுக்கலாம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், விவசாயத்துக்காக அணைக்கட்டுகள் கட்டுறது இந்த மாதிரி எதுனாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா. இதுதான் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1960 இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போடப்பட்டது சரிங்களா. ரைட், இதுதான் சிந்து நதி அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு இந்தியாவில் பாயிற ஒரு மிகப்பெரிய நதி அப்படின்னா பிரம்மபுத்ரா சரிங்களா. பிரம்மபுத்ரா வந்துட்டு திபெத்தில் உருவாகி அருணாச்சல் பிரதேஷ் வழியாக உள்ளே என்ட்ராகி அஸ்ஸாமுக்குள்ளே வந்து அப்படியே பங்களாதேஷ்குள்ளே போய் பே ஆஃப் பெங்காலில் கடலில் கலந்துருது சரிங்களா. பிரம்மபுத்ரா அதாவது எங்கே உருவாகுது அப்படின்னா மானசரோவர் பக்கத்தில் செமாயும் டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது, செமாயும் டாங். அந்த ஏரியில் தான் பிரம்மபுத்ரா உருவாகுது. உருவாகிற இடத்துல பிரம்மபுத்ராவோட பேர் அப்படின்னா சாங்போ. உருவாகிற இடத்துல அதோட பேர் சாங்போ, திபெத்திய மொழியில் சரிங்களா. அதுக்கு அடுத்து அருணாச்சல் பிரதேஷ் உள்ளார என்ட்ராகும்போது திகாங் பள்ளத்தாக்கு வழியாக அருணாச்சல் பிரதேஷுக்குள்ளே என்ட்ராகுது சரிங்களா. அதுக்கப்புறம் அசாமுக்குள்ளே வருது. அதாவது பிரம்மபுத்ராவோட அகலம் அப்படின்றது அசாமில் ரொம்பவும் மிகப்பெரியதாக இருக்கும் சரிங்களா. அதாவது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நீளம் கிடையாது, அகலம் அப்படின்றது 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அசாம் பகுதியில் சரிங்களா. அதாவது கண்ணு கிட்ட தூரம் வரைக்குமே அது ஒரு கடல் மாதிரிக்கே காட்சி அளிக்கும். அதனால தான் அசாம் வந்து இன்னமும் வெள்ளத்தினால அந்த மழைக்காலங்களில் வெள்ளத்தினால அதிகமாக பாதிக்கப்படுறது சரிங்களா. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் உள்ள என்ட்ரான பிறகு பிரம்மபுத்ராவை வந்துட்டு ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திபெத்தில் அதோட பேர் சாங்போ. இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பிரம்மபுத்ரா, பங்களாதேஷ்குள்ளே போனதுக்கப்புறமா அதோட பேர் ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ரைட், இதுக்கடுத்து கங்கை எங்கே உருவாகுது பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி பனியார், அதாவது உத்தரகாண்ட் பக்கத்தில் கங்கோத்ரி பனியாரில் உருவாகி அப்படியே உத்தரப்பிரதேசம் வழியாக உள்ளே வந்து பீகார், ஜார்க்கண்ட் வழியாக பெங்காலுக்குள்ளே போய் பங்களாதேஷுக்குள்ளே நுழைஞ்சு பிரம்மபுத்ரா கூட ரெண்டும் ஒன்று கலந்துருது சரிங்களா. அதாவது கங்கை உருவாகும்போது அதோட பேர் பாகீரதி சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே பாயும்போது கங்கை, பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் கங்கையோட பேர் பத்மா சரிங்களா. அதே மாதிரி ரெண்டும் கங்கையும் பிரம்மபுத்ராவும் இணைந்த பிறகு அந்த ஆறோட பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்னா சரிங்களா. கங்கையும் பிரம்மபுத்ராவும் இணைந்த பிறகு மேக்னா. அதாவது பிரம்மபுத்ரா உருவாகும்போது சாங்போ, இந்தியாவுக்குள்ளே பிரம்மபுத்ரா, பங்களாதேஷில் ஜமுனா, கங்கை உருவாகும்போது பாகீரதி, இந்தியாவுக்குள்ளார கங்கை, பங்களாதேஷ் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பத்மா,
கங்கை பிரம்மபுத்திரா கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா இரண்டு ஆறுகளையும் சேர்ந்து போற அந்த ஒரே ஆறோட பேரு மேக்னா. சரிங்களா, இந்த மாதிரி இது மூணும் இமயமலை பகுதியில் உருவாகிற முக்கியமான ஆறுகள். சரிங்களா, ரைட்டு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப ஆறுகள். தீபகற்ப ஆறுகள்னால் தென்னிந்தியாவில் பாயிற முக்கியமான ஆறுகள். சரிங்களா, கோதாவரி, கிருஷ்ணா, சரிங்களா, அந்த மாதிரி முக்கியமான ஆறுகள், காவேரி, இது எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அடுத்து வந்து தீபகற்ப ஆறுகள், அடுத்து தீபகற்ப ஆறுகள் பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மகாநதி, சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் பக்கத்தில் சிகா அப்படின்ற ஒரு இடத்துல உருவாகி வங்காள விரிகுடாவில் போய் கலக்கிறது தான் மகாநதி. சரிங்களா, இதன் குறுக்கே இருக்கிற இந்தியாவின் மிக நீளமான அணைக்கட்டு தான் ஹிராக்கூட் அணைக்கட்டு, ஹிராக்கூட். சரிங்களா, அதே மாதிரி மகாநதி கடலில் கலக்கிற இடத்து பக்கத்தில் இருக்கிறது தான் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி, சிலிக்கா ஏரி, சிலிக்கா ஏரி. சரிங்களா, அது அங்கே தான் இருக்குது. அதாவது காயல் ஏரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கடற்கரை ஓரத்தில் இருக்கிற நிலப்பரப்புக்கு உள்ளார கடல் நீர் இப்படி வந்திருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கடல் நிலப்பரப்புக்கு உள்ளார வந்து கடல் நீர் ஒரு ஏரி மாதிரியாக இருக்கிறது தான் காயல் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு லகூன் லேக்ஸ், லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது வந்து சிலிக்கா ஏரி. சரிங்களா, ரைட். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோதாவரி, மகாராஷ்டிராவோட நாசிக் மாவட்டத்தில் உருவாகி தெலுங்கானா வழியாக அப்படியே ஆந்திராவுக்குள்ளே போய் கடலில் கலக்கிறது தான். சரிங்களா, அதாவது ராஜமுந்திரி பக்கத்தில் வசிஷ்டா கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளைகளாக பிரிஞ்சு கோதாவரி வந்துட்டு கடலில் கலக்கும். ராஜமுந்திரி பக்கத்தில், அதாவது ஆந்திராவோட ராஜமுந்திரி அந்த ஊர் பக்கத்தில் வசிஷ்டா கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளைகளாக பிரிஞ்சு கடலில் கலக்கும். சரிங்களா, ரைட். இதுக்கு அடுத்து மகாராஷ்டிராவோட மகாபலேஸ்வர் மலைத்தொடரில் உருவாகி ஆந்திரா வழியாக போய் கடலில் கலக்கிறது தான் கிருஷ்ணா ஆறு, கிருஷ்ணா. இது கோதாவரி, கோதாவரிக்கு இன்னொரு பேர் வந்து விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, விருத்த கங்கா. சரியா, தென்னிந்தியாவோட மிகப்பெரிய நீளமான ஆறும் கோதாவரி தான், தென்னிந்தியாவில் தீபகற்ப ஆறும் கோதாவரி தான். அதுக்கடுத்து கிருஷ்ணா. சரிங்களா, கிருஷ்ணா ஆறு வந்து மகாபலேஸ்வர் அப்படின்ற இடத்துல உருவாகி ஆந்திராவில் போய் கடலில் கலக்கும். இதோட துணை ஆறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துங்கபத்ரா, முக்கியமான துணை ஆறுனா துங்கபத்ரா. அதே மாதிரி முசி, பெண்கங்கா, இதெல்லாம் கோதாவரியோட கிருஷ்ணாவோட துணையாறுகள். சரிங்களா, அதே மாதிரி கோதாவரியோட துணையாறுகள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திராவதி. துணையாறுகள் அவ்வளோவா படிக்க வேண்டியதில்லை, ஆனால் ஒரு சில முக்கியமான ஆறுகளோட துணையாறுகள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்திராவதி, பிரணீதா, பூர்ணா, சரிங்களா, இது எல்லாம் கோதாவரியோட துணையாறுகள். சரிங்களா, அதுக்கடுத்து கீழே கர்நாடகாவில் உருவாகி தமிழ்நாட்டில் பாயிறது தான் காவேரி. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்தியாவோட மேற்கு பகுதி நோக்கி பாயி பாஞ்சு அரபிக்கடலில் கலக்கிற ரெண்டு முக்கியமான ஆறுகள் தான் நர்மதையும் தபதியும். இப்போ ரீசெண்டாக கூட குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த நர்மதை ஆறுகளோட துணை ஆறுகள்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அமர்கண்டாக் மலைப்பகுதி ஏற்கனவே பார்த்துருப்போம், அந்த அமர்கண்டாக் மலைப்பகுதியில் உருவாகி அரபி குஜராத் வழியாக உள்ளே போய் அப்படியே அரபிக்கடலில் கலக்கும் நர்மதை ஆறு. இங்கே இருக்கிறதான் ஒரு மிகப்பெரிய அணைக்கட்டு, சர்தார் சரோவார் அணைக்கட்டு, சர்தார் சரோவார் அணைக்கட்டு. சரிங்களா, இந்த அணைக்கட்டு பக்கத்தில் இருக்கிற உலகின் மிகப்பெரிய சிலை, ஒற்றுமையின் சிலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோட சிலை. சரிங்களா, வல்லபாய் பட்டேலோட சிலை, ஒற்றுமையின் சிலைன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா சர்தார் சரோவார் டேம் அங்கே இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. நம்ம பால்ட்டியில் வந்துட்டு அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிப்போம். சரிங்களா, அதில் அழுத்த குழுக்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விவசாய சங்கம், சரிங்களா, தமிழ் மொழியை வளர்க்குற அது சம்மந்தமான பேரவைகள், அது மாதிரி இந்தியா முழுவதும் நிறைய அழுத்த குழுக்கள், அதாவது மக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்காக போராடி
அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறது. பலவிதமான போராட்டங்கள் மூலமாக அரசு நடவடிக்கைகளை எதிர்த்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற அந்த குழுக்களோட பேர் தான் அழுத்த குழுக்கள். சரிங்களா? அது மாதிரி இந்த சர்தார் சரோவர் டேம் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மக்கள் இயக்கத்தை வந்துட்டு மேத்தா பட்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர் அவங்க வந்து ஆரம்பிச்சுதாங்க, ஒரு அம்மா மேத்தா பட்கர். சரிங்களா? இந்த நர்மதா அணையில் வந்துட்டு, அதாவது நர்மதா ஆறில் சர்தார் சரோவர் டேம் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான அழுத்த குழுக்களில் இருக்கும். சரியா? ரைட். இப்போ இதுதான் இந்தியாவோட இமயமலை மற்றும் தீபகற்ப ஆறுகள். சரிங்களா? ரைட். இதுக்கடுத்து தீவுகள் பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற இரண்டு முக்கியமான தீவு கூட்டம், அந்தமான் நிக்கோபார், அதுக்கப்புறம் லட்சத்தீவுகள். இப்போ ஃபஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார். கிட்டத்தட்ட அந்தமான் நிக்கோபாரில் 572 தீவுகள் இருக்கும். சரிங்களா? இதோட வடக்கு பகுதி தான் அந்தமான் தீவுகள், தெற்கு பகுதி நிக்கோபார் தீவுகள். சரிங்களா? இது ரெண்டையும் பிரிக்கிற அந்த லேட்டிடியூடு அட்சரேகை தான் 10 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 டிகிரி சேனல். சரியா? ரைட். பொதுவாக இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்றது டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி கடலடி மலைத்தொடர்கள், பூமிக்கு கடலுக்கு கீழே இருக்கிற மலைத்தொடர்களோட மேற்பகுதி தான், கடலுக்கு மேலே தெரிகிற மேற்பகுதி தான் அந்தமான் தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் மூமெண்ட், புவி தட்டு நகர்வு, உள் இயக்க விசை, புவி உள் இயக்க விசைகளால் உருவானது தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரே செயல்படும் எரிமலை, அது எங்கே இருக்குது அப்படின்னா பாரன் ஐலாண்டு, பாரன் தீவுகள் அங்கே தான் இருக்குது. சரிங்களா? ரைட். இது வந்து அந்தமான் தீவுகள். அதுக்கு அடுத்து இந்தியாவில் இருக்கிற அதே மாதிரி அந்தமான் தீவுகளோட வந்து அந்தமான் தீவுகள் வந்து இன்றைக்கி யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்குது. சரிங்களா? அந்தமான் நிக்கோபார், இந்த பக்கம் இருக்கிற லட்சத்தீவு, இது எல்லாமே யூனியன் டெரிட்டரியாக நேரடியாக மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அங்கே வந்து மத்திய அரசோட பிரதிநிதியாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இது ஏன் அப்படின்னா ஒரு பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இந்த அந்தமான் நிக்கோபார் அப்படின்றது. எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, கிழக்காசிய நாடுகள், அதாவது சீனா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தென்கொரியா, வடகொரியா, இந்த மாதிரி கிழக்காசிய நாடுகளும் மேற்காசிய நாடுகள் மேற்கத்திய நாடுகள், இவங்க எல்லாமே எல்லாரோட போக்குவரத்தும் கப்பல் போக்குவரத்து எங்கே தான் இருக்குது அப்படின்னா, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கீழே மலாக்கா ஜலசந்தி, மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். சரிங்களா? இந்த பகுதி தான் இந்திய பெருங்கடலை தென் சீன கடலோடு இணைக்கிறது. சரிங்களா? மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இங்கே இருக்கிறதுனால தான் அந்தமானில் வந்துட்டு விமானப்படைத்தளம், கப்பல் படைத்தளம், இராணுவத்தளம், முப்படைகளுக்கான தளமும் அங்கேயே இருக்கும். சரிங்களா? ரைட். இராணுவ முக்கியத்துவம், பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள் லட்சத்தீவு. லட்சத்தீவில் மொத்தம் 27 தீவு கூட்டங்கள் இருக்குது. இது முழுக்க முழுக்க பவளப்பாறைகளால் ஆனது. சரிங்களா? கோரல் ராக், பவளப்பாறையில் ஆனதான் லட்சத்தீவு. இதோட தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கவரட்டின்ற ஊரை சொல்லுவாங்க, கவரட்டி. சரிங்களா? இப்போ இந்த லட்சத்தீவுக்கெல்லாம் வந்துட்டு உயர்நீதிமன்றம் வந்து கேரளாவில் தான் இருக்கும். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாருக்கு உயர்நீதிமன்றம் வந்துட்டு கல்கத்தாவில் இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்தியாவில் இருக்கிற முக்கிய தீவு கூட்டங்கள். அதே மாதிரி நம்ம இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலேயே சின்ன சின்ன தீவுகள்லாம் நிறைய இருக்குது, ராமேஸ்வரம், அது மாதிரி மற்ற தீவுகளும் இருக்குது. சரிங்களா? இப்போ இதுதான் இந்தியாவை பற்றின ரொம்ப ரொம்ப அடிப்படையான தகவல்கள். இதில் வந்துட்டு ரொம்ப ஒன்று கஷ்டமான விஷயங்கள்லாம் எதுவும் சொல்லலை. இதில் வந்து இன்னும் நம்ம டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்கும். ஜியாகிரஃபியை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சயின்ஸு கூட ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். சரிங்களா? மண், விவசாயம், இதை சார்ந்து எல்லாமே நம்ம படிப்போம்.
சரிங்களா. இப்போ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வடக்கு எல்லை தெற்கு எல்லை இந்த அட்சரேகை தீர்க்கரேகை திட்ட நேரம் அதுக்கப்புறம் ஆறுகள் சம்மந்தமாக சரிங்களா. இமயமலையாறுகள் தீபகற்ப ஆறுகள் சொல்லிட்டு ஆறுகள் சம்மந்தமாக இருக்கிற அடிப்படையான தகவல் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு பாடம் இந்தியாவின் அமைவிடம் இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து புக்கில் ஒரு பாடம் இருக்கும். இந்த ஒரு பாடத்தை ஓரளவுக்கு புரிஞ்சு எது எது எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற எல்லாமே நமக்கு ஈஸி தான் சரிங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது கிடையாது சரிங்களா. அடுத்து வேறு ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் பாலிட்டி பார்ப்போம் சரிங்களா. நன்றி வணக்கம்.